ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நான் பார்க்குற வேலையை ஒரு சின்ன விளாக்காக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வந்து பார்க்கலாம். காலையிலே பாத்திரத்தை இது மாதிரி கழுவி எடுத்துட்டேன். அதுபோக சிங்கில் பேலன்ஸ் பாத்திரம் கிடக்குதுமே பீதையும் கழுவி எடுப்பீங்க. இப்போ இந்த பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டு அடுப்பையும் நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். நான் எப்போவுமே சமையல் முடிஞ்சோன்னா அடுப்பை இந்த மாதிரி க்ளீனாக துடைச்சி எடுத்துருவேங்க. அடுத்ததாக இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறது அரிசி உளுந்தையும் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ நான் கழுவி எடுக்கிற பாத்திரத்தை தண்ணி வடிகிறதுக்காக இந்த பெஷனில் போட்டு வச்சுருக்கேங்க. கிரைண்டரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை அரைக்க போட்ட டைமில் இப்போ சாதத்தையும் குக்கரில் வேக வச்சுட்டேங்க. வேக வச்ச சாதமும் ரெடியாகி குக்கரை இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அதை உழைச்சிட்டு உளுந்த இடத்துல போடணும். சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் குடம்புல அதை சாம்பார் பண்ணால் அதுக்காக தேவையான அளவு பருப்பு எடுத்து குக்கரில் கலந்து தண்ணியும் சேர்த்து வைக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டேங்க. உள்ள 2 தக்காளியை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சாம்பார் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சாம்பார் நல்லா இருக்குங்க. அது கூட ஒரு பல்லாரியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடம்புலாகவும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கடைசியாக சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்க்க வேண்டாம். அடுத்தது அந்த பருப்புடையே 1 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் விளக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. விளக்கு நெய் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் பருப்பில் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்காக குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடமிளக சாம்பாரை நீங்களும் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டேங்கிங்க. இந்த சாம்பாருக்கு வேறு எதுவும் காய் சேர்க்காமல் குடமிளகாய் மட்டுமே வச்சு செஞ்சால் போதுங்க. இப்போ 4 விசில் வந்துச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருந்த பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு திறந்து பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த தக்காளியும் பருப்பையும் இந்த மாதிரி நல்லா மசித்து கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம குடமிளகாய் சாம்பார் செய்யறதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் அது கூட 1/4 டீஸ்பூன் போல் கடை சேர்த்துக்கலாம். 4 பூண்டு பொருட்களை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெடிச்சுக்கிட்டு இருக்க கடுகு கூட சேர்த்துக்கலாங்க. 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த பொருள்லாம் நல்லா சிவந்து வரக்கு அதுக்காக நல்லா கலந்து கொடுத்து தாளிச்சுக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பு கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூளையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்த குடமுளகாவையும் உள்ள சேர்த்து அதையும் தாளிப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த குடமுளகாய் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. 1/5 நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேவையான புளிக்கரைசலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது கூட சேர்த்துருந்த புளிக்கரைசலில் குடமுளகாய் 1/5 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. அந்த கேப்பில் முட்டைக்கோஸ் பொரியல் செய்து இன்னொரு அடுப்பில் கடாய் போட்டு அதில் முட்டைக்கோஸ் வேக வச்சுருக்குறேங்க. முட்டைக்கோஸை நல்லா பொடிபடியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி தேவையான மஞ்சப்பொடி மிளகாப்பொடி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது ஒரு சைடு வேகட்டுங்க. இப்போ குக்கரில் நல்லா ப்ரெஷர் அடைஞ்சு சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை கஞ்சியை வடியை போட்டுக்கலாங்க. இப்போ புளிக்கரைசலில் குடமுளக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு தோரம் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ மசித்து எடுத்த பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குடமுளக சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இப்போ இந்த குடமுளக சாம்பார் நல்லா கொதி வரட்டுங்க. கொதிந்ததுக்கப்புறம் மல்லியலை தூவி குடமுளக சாம்பாரை இறக்கிக்கலாம். இப்போ குடமுளக சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் எத்தனை போடுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மாவு ஒரு பக்கம் அரைஞ்சிட்டு இருக்குங்க. அடுத்ததான் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சமாக தடவி முட்டைக்கோஸில் சேர்த்து கலந்து கொடுத்து முட்டைக்கோஸ் பொரியலையும் இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட மணக்க மணக்க குடமுளக சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்து முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு வழியாக சமையல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக அரைப்பட்ட மாவு என்ன கண்டிஷனில் அரைஞ்சிட்டு இருக்கு பார்க்கலாங்க. சமையல் முடிஞ்சதும் அடுப்பையும் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க.
இப்போ சிங்கில் பாத்திரம் இது இல்லாமல் சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் இது மாதிரி கழுவி போட்டுட்டேன். அடுத்ததான் மாவையும் அரைச்சி வளைச்சாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதோட இந்த லாகி முடிச்சுக்கலாம்.